அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாடம் ப்ளஸ் டூ வேதியியலில் இரண்டாவது பாடமாக இருக்கின்ற பீட்டு விதனிமங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தைய வகுப்புகளை நம்ம என்ன பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சிலிக்கனுடைய சேர்மங்களாக இருந்த இரண்டு பற்றி பார்த்தோம். ஒன்று வந்து சிலிக்கன் டெட்ராக்ளோரைட் அப்படின்ற சேர்மத்தை பற்றியும், அதுக்கப்புறம் சிலிகோன்கள் அப்படின்ற பலபடியை பற்றியும் நம்ம பார்த்தோம். சரியா? அதனுடைய பயன்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை நம்ம கடைசி வகுப்பில் தான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டா? அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான சிலிக்கனுடைய சேர்மங்கள் என்ன அப்படின்னா, சிலிக்கேட்டுகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த பாடப்பகுதியிலேயே சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொன்னாவே கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பகுதி. சரியா? சிலிக்கேட்டுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு பலபடி தான். ஆல்மோஸ்ட் வந்து அது மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. சிலிக்கோன்கள் பற்றி படிக்கும்போது நான் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? சிலிக்கோன்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கரிம தொகுப்பு கரிம சிலிக்கோ பலபடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை படிச்சிருப்போம். கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சிலிக்கேட்டுகளை நம்ம படிக்க போகிறோம். சிலிக்கேட்டுகளுக்கு என்ன வரையறை அப்படின்றத புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிலிக்கன் மற்றும் ஆக்சிஜன், இந்த சிலிக்கனும் ஆக்சிஜனும் ஆகியவற்றை கொண்டிருக்கின்ற நான்முகி அலகுகள், நான்முகி அலகுகள்னா SiO4 4- அப்படின்ற நான்முகி அலகுகள் வெவ்வேறு வடிவங்களில் பிணைக்கப்பட்டு பெறப்படுகின்ற கனிமங்கள் தான் சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரையறை கொடுத்துருக்காங்க. அதாவது சிலிக்கனும் ஆக்சிஜனும் சேர்ந்து உருவாகிற நான்முகி அமைப்பு, நான்முகி அலகு தான் SiO4 4- அப்படின்ற யூனிட். இது பல்வேறு வடிவங்களில் பிணைக்கப்பட்டு பல விதமான சேர்மங்களை வந்து கொடுக்குது. இதுதான் நம்ம சிலிக்கேட்டுகள்னு சொல்கிறோம். இதுதான் வந்து வரையறை. சரியா? ஸோ இந்த வரையறை உங்களுக்கு இப்போதைக்கு புரியலனா கூட, இதுக்கப்புறம் நம்ம போக போக வந்து உங்களுக்கு புரியற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம அடுத்தது வந்து வகைப்படுத்துதலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வரையறையை மறுபடியும் ஒரு டைம் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம சிலிக்கேட்டுகளை வகைப்படுத்த போகிறோம். சிலிக்கேட்டுகள் மொத்தம் ஒரு 6 வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க. நம்ம புக்கில் அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சிலிக்கேட்டுக்கும் ஒவ்வொரு வகைக்கும் வேறு பெயர்களையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம 6 வகைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு வகையிலையும் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? சிலிக்கேட்டுகளை நம்ம 6 வகையாக வகைப்படுத்தியிருக்கோம். 1 ஆர்த்தோ சிலிக்கேட்டுகள், 2 பைரோ சிலிக்கேட்டுகள், 3 வளைய சிலிக்கேட்டுகள், 4 ஐனோ சிலிக்கேட்டுகள், 5 தால் சிலிக்கேட்டுகள், 6 முப்பரிமாண சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையாக வகைப்படுத்தியிருக்கோம். சரியா? மீண்டும் சொல்கிறேன், வகைகள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1 ஆர்த்தோ சிலிக்கேட்டுகள், 2 பைரோ சிலிக்கேட்டுகள், 3 வளைய சிலிக்கேட்டுகள், 4 ஐனோ சிலிக்கேட்டுகள், 5 தால் சிலிக்கேட்டுகள், 6 முப்பரிமாண சிலிக்கேட்டுகள். ஸோ இந்த 6 சிலிக்கேட்டை பற்றி நம்ம புக்கில் வந்து 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது முதல்ல ஆர்த்தோ சிலிக்கேட் என்னென்ன அப்படின்றத முதல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி அது உருவாகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் பைரோ சிலிக்கேட்டுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வளைய சிலிக்கேட்டுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ஐனோ சிலிக்கேட்டுகள், அப்புறம் தால் சிலிக்கேட்டுகள், முப்பரிமாண சிலிக்கேட்டுகள் சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாங்க. நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அட்டவணையாக அட்டவணைப்படுத்திருக்கேன். இது வந்து ஒரு க்ளூ மாதிரி எடுத்துக்கிட்டு புக்கை வந்து பிரதானமாக வச்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சரி, இப்போ 6 வகையான சிலிக்கேட்டுகளை பற்றி பார்த்துட்டேன் இல்லையா. ஒவ்வொரு சிலிக்கேட்டுகளுக்கும் வேறு சில பெயர்கள் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? ஆர்த்தோ சிலிக்கேட்டுகள் என்ன பேர் அப்படின்னா, நீசோ சிலிக்கேட்டுகள்னு சொல்லிட்டு வேறு பேர் இருக்குது. ஆர்த்தோ சிலிக்கேட்டு எப்படி நம்ம சொல்கிறோம், நீசோ சிலிக்கேட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இது வேறு சில பெயர்கள். அதே மாதிரி பைரோ சிலிக்கேட்டுகள் என்ன பேர் அப்படின்னா, சோரோ சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேர் வந்து கொண்டு அழைக்கிறாங்க. ஆர்த்தோ சிலிக்கேட்டுகளை நம்ம என்னென்னு சொன்னோம், நீசோ சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொன்னோம். பைரோ சிலிக்கேட்டுகளை சோரோ சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். வளைய சிலிக்கேட்டுகளுக்கு வேறு பேரை வந்து கொடுக்கல. ஐனோ சிலிக்கேட்டை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் வேறு பேர் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஐனோ சிலிக்கேட் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, சங்கிலி சிலிக்கேட்டுகள் அப்புறம் இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போது 6 வகைன்றது அது தனி, அதை விட்டுருங்க. அதில் ஐனோ சிலிக்கேட்டுகள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சங்கிலி சிலிக்கேட்டுகள், இன்னொன்று வந்து இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சங்கிலி சிலிக்கேட்டுகளை என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா, பைராக்சின்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. ஓகே, இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா, ஆம்பிஃபோல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. என்ன சொன்னோம், ஐனோ சிலிக்கேட்டுகள் 2 பிரித்தோம். ஒன்று சங்கிலி சிலிக்கேட்டுகள், இன்னொன்று வந்து இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள். சங்கிலி சிலிக்கேட்டுகளை இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, பைராக்சின்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகளுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, ஆம்பிஃபோல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சரியா? அடுத்தது தால் சிலிக்கேட்டுகளுக்கு என்ன பேர், இன்னொரு பேர் அப்படின்னா, ஃபைலோ சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. தால் சிலிக்கேட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, பைலோ சிலிக்கேட்டுகள். முப்பரிமான சிலிக்கேட்டுகளுக்கு டெக்டோ சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. ஓகே, முப்பரிமான சிலிக்கேட்டுகளுக்கு டெக்டோ சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. சார், இவ்வளோ பேர் எப்படி சார் ஞாபகம் வச்சுது அப்படின்னா, ரொம்ப ஈஸி தான்.
ஏன்னா உங்கள் கிளாஸில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் பேரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது வேறு இது வேறு சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தெரியுது, இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான். ஓகே, அப்போ ஆர்த்தோசிலிகேட்டு நம்ம என்ன பேர் சொல்ல அழைக்கிறோம், நீசோசிலிகேட்டுகள்னு பேர் சொல்ல அழைக்கிறோம். பைரோசிலிகேட்டு என்ன பேர் சொல்ல அழைக்கிறோம், சோரோசிலிகேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். ஐனோசிலிகேட்டுகளில் ரெண்டு வலை சிலிகேட்டுகள் வேறு பேர் கிடையாது, ஐனோசிலிகேட்டுகள் ரெண்டாக பிரிச்சுங்க, ஒன்று சங்கிலி சிலிகேட்டுகள் இன்னொன்று இரட்டை சங்கிலி சிலிகேட்டுகள்னு பிரிச்சுங்க. சங்கிலி சிலிகேட்டுகளுக்கு பைராக்சீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்ல அழைக்கிறோம், இரட்டை சங்கிலி சிலிகேட்டுகளுக்கு ஆம்பிஃபோல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அழைக்கிறோம். அப்புறம் தால் சிலிகேட்டுகள் ஃபைலோ சிலிகேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டோம், முப்பரிமாண சிலிகேட்டுகளுக்கு டெக்டோ சிலிகேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அழைக்கிறோம். ஓகே சரி, இப்போது ஒவ்வொன்றத்துலேயும் நான்மூங்கி அலகுகள் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், அமைப்பையும் சேர்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து புக்கில் அடுத்தது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வரையறை சொல்லும் போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எஸ்ஐ ஓஃபோர் ஃபோர் மைனஸ் அலகுகளானது பல்வேறு வடிவங்களில் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து கிடைக்கின்ற ஒரு சேர்மங்கள் அல்லது கனிமங்கள் தான் சிலிகேட்டுகள்னு சொல்லிட்டு வரையறை பண்ணாங்க. அப்போ எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஆர்த்தோசிலிகேட்டுகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆர்த்தோசிலிகேட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எஸ்ஐ ஓஃபோர் ஃபோர் மைனஸ் மட்டும்தான் இருக்குது, ஒன்றே ஒன்று நான்முக அழகு மட்டும்தான் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து நம்ம ரெண்டு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருவாங்க, ஒன்று வந்து த்ரீ டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து டூ டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர். ஓகே, த்ரீ டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்முக அமைப்பு கரெக்டாக இருக்கும், நான்கு முகங்கள் இருக்கிறதுனால நான்முகின்னு நம்ம சொல்கிறோம். ஞாபகம் இருக்கா, நான்கு முகங்கள் இருக்கிறதால நான்முக அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த த்ரீ டைமென்ஷனில் நீங்கள் பாருங்கள், அந்த நான்முக அமைப்புலேயே மேலேயே வந்து மூன்று முகங்கள் இருக்கும், கீழே வந்து ஒரு மூன்று முகங்கள் இருக்கும், நான்கு முகங்கள் இருக்குது தான் நான்முக அமைப்பு. ஆனால் அதை நம்ம பேப்பரில் வந்து வரையிறது ரொம்ப சிரமம் இல்லையா, அதனால தான் டூ டைமென்ஷன் ஸ்ட்ரக்சரையும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வந்து டூ டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர், இதையே அந்த டூ டைமென்ஷன் ஸ்ட்ரக்சரில் டாட் நடுவில் இருக்கிறது வந்து சிலிக்கான் நானு, அது மேலே ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கிறது வந்து ஆக்சிஜன் நானு. ஒவ்வொரு ஆக்சிஜன் மேலேயும் ஒவ்வொரு மைனஸ் சார்ஜ் இருக்குது, அதனால தான் நமக்கு வந்து வரையறையிலேயே எஸ்ஐ ஓஃபோர் ஃபோர் மைனஸ் எஸ்ஐ ஓஃபோர் பிராக்கெட் மேலே ஃபோர் மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு அழகுக்கு நாலு மைனஸ் சார்ஜ் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இதுதான் ஆர்த்தோசிலிகேட்டுகள். ஓகே, இதையே வந்து நான் கூட இங்கே வரைஞ்சி காமிச்சிடும் பாருங்கள், ஒரு டாட் வச்சுட்டு டாட்ன்றது தான் சிலிக்கான் நானு, அதை சுற்றி நான்கு ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கிறத நம்ம வந்து இங்கே வரைஞ்சி காமிச்சிருக்கோம். ரைட்டா, இந்த நான்முக அமைப்பை இப்படி தான் நம்ம புக்கில் எழுத முடியும். ஓகே, புக்கில்ன்ற நம்ம எக்ஸாம் பேப்பரில் வந்து எழுத முடியும். புக்கில் வந்து அவங்க த்ரீ டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் இப்படி தான் நம்ம வந்து எழுத முடியும். சரி, அடுத்தது பைரோசிலிகேட்டுகள் வருவோம். பைரோசிலிகேட்டுகளில் எத்தனை நான்முகி அலகுகள் இருக்குது அப்படின்னா, இரண்டு நான்முகி அலகுகள் இருக்கின்றது. இரண்டு நான்முகி அலகுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு நான்முகி இங்கே ஒரு நான்முகி ஒரு ஆக்சிஜன் அழுவாக ஒரு ஆக்சிஜன் அணு வழியாக பிணைஞ்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ இது ஒரு நான்முகி இது ஒரு நான்முகினு வச்சிங்களேன், ரெண்டு வந்து ஒரு ஆக்சிஜன் அணு வழியாக பிணைஞ்சிருக்கு. அப்போ இந்த ஆக்சிஜன் மேலே மட்டும் மைனஸ் சார்ஜ் வந்து வராது, ஏன்னா அது இன்னொரு அலகு கூட சேர்ந்துருக்கு அப்படின்றதால மைனஸ் சார்ஜ் வந்து வராது. அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு எத்தனை மைனஸ் சார்ஜ் இருந்திருக்கணும் அப்படின்னா, ஒரு நான்முகி அலகுக்கு நாலு மைனஸ், அப்போ ரெண்டு நான்முகி அலகுக்கு எட்டு மைனஸ் இருந்திருக்கணும் இல்லையா. ஆனால் இங்கே எட்டு மைனஸ் வராது, ஏன்னா ஒரு ஆக்சிஜன் அணு வழியாக இரண்டு நான்முகி அலகுமே இணைஞ்சிருக்கு அப்படின்றதால ரெண்டு மைனஸ் சார்ஜ் குறைஞ்சிட்டு ஆறு மைனஸ் தான் வந்திருக்கும். நீங்கள் பாருங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இரு நான்முகி அமைப்பு எஸ்ஐ டு ஓ செவன் சிக்ஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பாடு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அப்புறம் இதனுடைய எண்டில் இந்த வாய்ப்பாடு எப்படி ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வரது அப்படின்ற ஒரு ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பைரோசிலிகேட்டுகள் எத்தனை நான்முகி அலகு இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இரண்டு நான்முகி அலகுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதில் எஸ்ஐ டூ ஓ செவன் சிக்ஸ் மைனஸ் அப்படின்றது தான் அதனுடைய நான்முகி அலகினுடைய வாய்ப்பாடாக நம்ம எடுத்துக்கணும். சரியா, அடுத்து நம்ம வளைய சிலிகேட்டுகள் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வளைய சிலிகேட்டுகள். வளைய சிலிகேட்டுகளில் மூன்று அலகுகளுக்கு மேலே இணைஞ்சி அந்த சிலிகேட்டுகள் உருவாகுது. நம்ம பைரோசிலிகேட் என்ன சொன்னோம், இரண்டு நான்முகி அலகு என்னங்கன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட நான்முகி அலகுகள் ஒன்றா சேர்ந்து இந்த விதமான சிலிகேட்டுகளை உருவாக்குகிறது. ஸோ இது எப்படி அப்படின்றத இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்களேன், அதாவது ஒரு நான்முகி அலகினுடைய இரண்டு ஆக்சிஜன் அணுகள் மற்ற அலகு கூடுகளோட பகிர்ந்து கொள்ளப்பட்டு நமக்கு இந்த அமைப்பானது உருவாகின்றது. அப்போ அதுதான் வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இதனுடைய அந்த வாய்ப்பாடு என்ன அப்படின்னா, எஸ்ஐஓ த்ரீ என் டூ என் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த வாய்ப்பாடு எப்படி வருவிச்சாங்க அப்படின்றத நான் கடைசியாக உங்களுக்கு ஒரு ட்ரிக்காக சொல்லித்தரேன், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வளைய சிலிகேட்டுகளில் என்ன நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கின்ற ஒரு நான்முகியில் இருக்கின்ற இரண்டு ஆக்சிஜன் அணுகள் மற்ற அலகு கூடுகள் கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளது, மற்ற அலகுகள் கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளது அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஓகே, அடுத்து நம்ம ஐனோசிலிகேட்டுகளுக்கு போவோம். ஐனோசிலிகேட்டுகளில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சிலிகேட் வந்து சங்கிலி சிலிகேட்.
சங்கிலி சிலிக்கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான்மிகை அலகுகள் வந்து என் நம்பர் ஆஃப் இருக்குது, நிறைய இருக்குது. அதாவது நான்மிகை அலகுகள் உன்னோட வந்து சேர்ந்து ஒரு பெரிய சங்கிலியானது உருவாகின்றது. இது நீங்கள் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். இது நீங்கள் அப்படியே பார்த்தும் சொல்ல முடியும். ஒரு நான்மிகை அலகுகள் எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் மற்ற அலகுகளோட பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளதுன்னா ரெண்டு நீங்கள் சொல்ல முடியும். ஏன்னா அப்படியே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்சிஜன் அணு மற்ற அலகுகள் கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இதனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னா SiO3N2N-. ஓகே, அதுதான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபோல்களில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து வித்தியாசமாக இருக்க போகுது. அதாவது ஒரு பைராக்சின் சங்கிலி நம்ம சொன்ன இல்லையா, அதாவது ஒரு சங்கிலி இன்னொரு சங்கிலி கூட ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா ஆம்பிஃபோல்கள் கிடச்சிடும். பாருங்களேன், இரட்டை சங்கிலி கிடச்சிடும். அப்படியே ஒரு சங்கிலி சிலிக்கேட்டை இன்னொரு சங்கிலி சிலிக்கேட் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இரட்டை சங்கிலி சிலிக்கேட் வந்து கிடச்சிடும். சரியா, நான் அதை உங்களுக்கு எழுதி கூட காமிக்கிறேன். இதனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னா SiO4O11N6N- அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஆக்சிஜன் அணுக்களை மற்ற அலகுகள் கூட பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற நான்முகி அலகுகள் இருக்குது. அதே சமயத்தில் மூன்று ஆக்சிஜன் அணுக்களை மற்ற அலகுகள் கூட பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற அலகுகளும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். சரியா, இதுதான் வந்து இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள். அடுத்தது தாள் சிலிக்கேட்டுகளுடைய அந்த வாய்ப்பாடு என்ன அப்படின்னா SiO5N2N- அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கின்ற மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் மற்ற அலகுகள் கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்றத நீங்கள் படத்தை வச்சே ஈஸியாக சொல்ல முடியும். படத்தை வச்சு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஓகே, மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் மற்ற எல்லா அலகுகள் கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டு ஒரு பெரிய சிலிக்கேட்டுகள் அமைப்பானது உருவாகின்றது அப்படின்னு சொல்லிட்டு. முப்பரிமான சிலிக்கேட்டுகள் வந்து டெக்டோ சிலிக்கேட் நம்ம சொல்கிறோம். அதனுடைய வாய்ப்பாடு வந்து SiO2N. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆக்சிஜன் அணுவுமே மற்ற எல்லா அலகுகள் கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கும். ஏன்னா முப்பரிமானனா என்ன அர்த்தம், அந்த ஒவ்வொரு ஆக்சிஜன் அணுவும் மற்ற அலகுகள் கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிறது. தாள் சிலிக்கேட்டுகள் நம்ம ஏன் பேர் வச்சோம் அப்படின்னா அது ஒரு ஷீட் மாதிரியே இருக்கும். பாருங்களேன், நீங்கள் பார்க்குறது ஒரு ஷீட் மாதிரியே இருக்கும். அதனால தான் தாள் சிலிக்கேட் நம்ம சொல்கிறோம். பேஜ் நம்பர் 57 இது நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க புக்கில் படத்தை போட்டு. அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா, ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அட்டவணைப்படுத்தி படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். டயக்ராம் வந்து எப்படி ஈஸியாக போகிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா புக்கில் இருந்து அப்படியே போகணும் அப்படின்னா சிரமமாக தான் இருக்கும், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது அடுத்தது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சிலிக்கேட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இப்போ நம்ம ஒவ்வொரு சிலிக்கேட்டுகளுக்கும் எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ சிலிக்கேட்டுகளுக்கு ஃபினசைட் ஆலுவின் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு எடுத்துக்காட்டுகளை நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு நான் பேர் மட்டும் சொல்கிறேன், மூலக்கூறு வாய்ப்பாட பிறகு டைம் இருக்கும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த பேரை மட்டும் நீங்கள் எழுதினாவே போதுமானது. ஆர்த்தோ சிலிக்கேட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு ரெண்டு, ஒன்று ஃபினசைட் இன்னொன்று ஆலுவின். சரியா, ஏன்னா இதில் ஒரே ஒரு SiO4-4- அலகு மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் அதிலேருந்து எழுத கற்றுக்கணும். அடுத்தது பைரோ சிலிக்கேட்டுகளை பார்த்தீங்கன்னா தார்விடைட் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. தார்விடைட் அப்படின்றதான் பைரோ சிலிக்கேட்டுகள் எடுத்துக்காட்டு. வலை சிலிக்கேட்டுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா பெரைல் அப்படின்ற ஒரு சிலிக்கேட்டை எடுத்துக்காட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க, பெரைல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐனோ சிலிக்கேட்டுகளில் சங்கிலி சிலிக்கேட்டுகளுக்கு பைராக்சின் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சங்கிலி சிலிக்கேட்டுகளுக்கு ஸ்போட்மீன் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கல்னாரை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் கல்னார் தான் இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தால் சிலிக்கேட்டுகளுக்கு டால்க் அப்புறம் மைக்கா அப்படின்ற இரண்டு சிலிக்கேட்டுகளை எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. முப்பரிமான சிலிக்கேட்டுகளுக்கு குவாட்ஸ் அப்படின்ற சிலிக்கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இது மாதிரி எல்லா சிலிக்கேட்டுகளும் நீங்கள் அட்டவணைப்படுத்தி எல்லா குறிப்புகளையும் இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி எழுதி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் படிக்கிறதுக்கு. ஈஸியாக நீங்கள் இவ்வளோ பெரிய டாப்பிக்காக படிச்சிட முடியும். ஓகே, ரைட்டா. ஸோ இதுதான் வந்து சிலிக்கேட்னுடைய ஒரு ஒட்டுமொத்த உங்களுக்கு ஒரு ஐடியா. முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா சிலிக்கேட்டுகளோட வகைப்பாடுகளை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஆர்த்தோ சிலிக்கேட்டுகள், பைரோ சிலிக்கேட்டுகள், அப்புறம் வளைய சிலிக்கேட்டுகள், அதே மாதிரி வந்து ஐனோ சிலிக்கேட்டுகள் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாள் சிலிக்கேட்டுகள், முப்பரிமான சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒவ்வொரு சிலிக்கேட்டுகளுக்கும் வேறு சில பேர்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீசோ சிலிக்கேட்டுகள், அப்புறம் வந்து சோரோ சிலிக்கேட்டுகள், அதே மாதிரி பைராசின்கள், ஆம்பிஃபோல்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெக்டோ சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கடைசி வரைக்கும் என்னென்ன பேர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்குங்க. ஒவ்வொரு சிலிக்கேட்டையும் எத்தனை அலகுகள், நான்முகி அலகுகள் எத்தனை இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரக்சரை வரைய கற்றுக்கணும். அந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தே நீங்கள் வந்து எழுதிடணும். ஒரு சிலிக்கேட்டில் ஒரு நான்முகி அலகில் இருக்க எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் மற்ற அலகு கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் எழுத கற்றுக்கணும். சரியா, இது மாதிரி நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் எடுத்துக்காட்டு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த டாபிக் வந்து ஓவர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஜியோலைட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, அதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது சிலிக்கேட்டுகளை எப்படி வரையிறது அப்படின்னு நான் சொல்கிறேன், அப்படி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆர்த்தோ சிலிக்கேட்டுகள் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரே ஒரு நான்முகி அலகு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ வந்து SiO4
ஃபோர் மைனஸ் அப்படின்ற ஒரே ஒரு நான்முகி அலகு மட்டும்தான் இருக்கும், கரெக்டாக. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து மையத்தில் சிலிக்கன் ஒன்று இருக்கிறதா நம்ம வந்து எடுத்துக்கணும், அது ஒரு புள்ளி மாதிரி வைப்போம், கரெக்டாக. மற்றது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் மூலமாக கனெக்ட் பண்ணி ட்ரையாங்கல் ஷேப்பு கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா அதுவே போதும். ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கு மேலேயும் ஒவ்வொரு நெகட்டிவ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து ஆர்த்தோசிலிகேட்டுகள், ரைட்டா. பைரோசிலிகேட்டுகள்னால் என்னன்றதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இதில் வந்து இரண்டு நான்முகி அலகுகள் வந்து ஒரு ஆக்சிஜன் அணுவால் இணைஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மையத்தில் தான் இங்கே வந்து ஒரு சிலிக்கன் அணு இருக்க போது, அதே மாதிரி இதனுடைய மையத்தில் இங்கே ஒரு சிலிக்கன் அணுவானது இருக்க போது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்டர்லிங்க் பண்ண போகிறோம், ரைட்டா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இன்டர்லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு ட்ரையாங்கல் கிடச்சிச்சு. அதேமாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்டர்லிங்க் பண்ண போகிறோம், இங்கேயும் வந்து அதுமாதிரி ஒரு ட்ரையாங்கல் வந்து கிடச்சிச்சு ஈஸியாக. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பைரோசிலிகேட்டுகளாக கொடுத்துருக்க போகிறாங்க. இப்போ இந்த ஆக்சிஜன் மேலே மட்டும் நெகட்டிவ் சார்ஜ் வராது, மற்ற எல்லா ஆக்சிஜன் மேலேயும் என்ன வரும், Si2. அதனால தான் இங்கே பைரோசிலிகேட் பொறுத்த வரைக்கும் Si2O7 ஆக்சிஜன் வந்து 7 போட்டுட்டு மொத்தமாக நமக்கு வந்து என்ன சார்ஜ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா Si2O7 6- அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு 3 ஆக்சிஜன், இதில் வந்து ஒரு 3 ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கின்றதால Si2O7 6- கொடுத்துருப்பாங்க, ரைட்டா. அடுத்து நம்ம வந்து வளைய சிலிக்கேட்டுகள் எப்படி வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கல் போட்டுருங்க. இந்த எல்லா ட்ரையாங்கல்லையும் நம்ம ஒவ்வொரு நான்முகி அலகு வந்து இணைஞ்சிருக்க மாதிரி போட போகிறோம். அப்போ இங்கே ஒரு நான்முகி அலகு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு நான்முகி அலகு இருக்கணும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு நான்முகி அலகு இருக்கணும். ஒவ்வொன்றுத்துலேயும் மையத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சிலிக்கன் அணுவானது இருக்கும். அப்போ இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஒவ்வொரு டாட் வந்து வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் இது நீங்கள் எல்லாத்தையும் ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வளைய சிலிக்கேட்டுகள் ஈஸியாக கிடச்சிரும். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வளைய சிலிக்கேட்டுகள் கிடச்சிரும். அப்போ இதில் வந்து இந்த ஆக்சிஜன் அணு மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் வராது, இங்கே ரெண்டு மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் வராது. இங்கே ஒரு நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ், அதுக்கப்புறம் இங்கே நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ், அதுக்கப்புறம் இங்கே நெகட்டிவ், அதுக்கப்புறம் இங்கே நெகட்டிவ் வரும், இங்கே வராது. அதனால தான் இது வந்து என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா ஒரே அழகாக நம்ம வந்து ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணுறதுக்காக Si3SiO3N2N- அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் எத்தனை சிலிக்கன் இருக்குது பாருங்கள், 3 சிலிக்கன் இருக்குது இல்லையா. அப்போ என் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அப்போ Si3 3 அப்படியே உள்ளே வந்துச்சுன்னா Si3O9 வரும், 3 இங்கே போட்டோன்னா 2 6- வரும், சரியா. ஸோ இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 6- ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆக்சிஜன்ஸ் வரும் மொத்தமாக, ரைட்டா. அப்போ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்றத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது இந்த வளைய சிலிக்கேட்டுகளே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னும் வந்து இன்னும் ஒரு வடிவமாக போடலாம் அப்படின்னா இது மாதிரி போடலாம், சரியா. இது எப்படி அப்படின்னா ஒரு நம்ம அருகோண அருகோண அமைப்பில் வந்து வளைய சிலிக்கேட்டுகளை போடலாம். இதுவும் அதே மாதிரி தான், நான் எப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக நீங்கள் டிராயிங் பண்ணுறது எப்படின்றது தான் நான் இப்போ போட்டு காமிச்சிட்ருக்கேன். அதேமாதிரி உள்ள ஒவ்வொன்றுலேயும் வந்து மையத்தில் வந்து என்னென்னா ஒரு சிலிக்கன் அணு வந்து போட்டுக்குங்க. இது எல்லாமே சிலிக்கன் டாட்டுக்கு எல்லாமே சிலிக்கன் ஒன்று, கரெக்டாக. அது எல்லாமே உங்களுக்கு அதுமாரி நல்லா ஈஸியாக போட வந்திருக்கும். அதே மாதிரி இதையும் வந்து இன்டர்லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு சிலிக்கேட்டுகளுடைய ஸ்ட்ரக்சரை வந்து ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி இதையும் இன்டர்லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம சிலிக்கேட்ஸை ட்ரா பண்ணலாம். அப்போது ஒரு ஸ்டார் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதில் இந்த ஆக்சிஜன் எல்லாமே வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்காது, ஏன்னா அது இன்டர்லிங்க் ஆகி கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜில் வந்து இருக்கும். அப்போ இதில் மொத்தம் நீங்கள் எஸ்ஐ எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதிலாக நீங்கள் ஆறுன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும், சரியா. இது புரிஞ்சிச்சு இல்லையா. அடுத்தது சங்கிலி சிலிக்கேட்டுகளில் ஐனோசிலிக்கேட்டுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஐனோசிலிக்கேட்டுகள் வந்து ஒரு நேரான சங்கிலி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம், கரெக்டாக. அந்த ஐனோசிலிக்கேல நம்ம வந்து ஒற்றை சங்கிலி, அதாவது ஒரே ஒரு சங்கிலி இரட்டை சங்கிலின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்த்துருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல பாருங்கள். முதல்ல இங்கே ஒன்று போட்டுக்கோங்க, அதே மாதிரி இங்கே ஒன்று போட்டுக்கோங்க. ஆப்போசிட்டாக அப்படியே போட வேண்டியதுதான். ஒவ்வொரு மையத்துலேயும் வந்து சிலிக்கன் நான் இருக்க மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். அதில் வந்து டாட் வச்சு நம்ம காமிக்க போகிறோம், கரெக்டாக. அப்போ இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு நான்முகி அலகு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு இன்டர்லிங்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு இன்டர்லிங்க் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈஸி தான், நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். அவ்வளோதான், அப்படியே இது வந்து கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே வந்து மைனஸ் சார்ஜ் வரும், இங்கே கனெக்ட் ஆகிற எந்த ஆக்சிஜனும் மைனஸ் சார்ஜ் வராது. இங்கே ஒரு மைனஸ், 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 இங்கே ஒரு மைனஸ்.
ஓகே. இதுவே வந்து ஆம்பிஃபோல்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சங்கிலியை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி காமிக்கணும், ரெண்டு சங்கிலியை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி காமிக்கணும் ஆம்பிஃபோல்டில். அதுதான் உங்களுக்கு இது மாதிரி நான் போட்டிருக்கேன், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து இங்கே ஒரு இங்கே ஒன்று நமக்கு வரப்போகுது இல்லையா, இங்கே மையத்தில் வந்து ஒரு சிலிக்கன் ஒன்று இருக்க போகுது. அப்போது நீங்கள் இது முதல்ல கனெக்ட் பண்ணி முதல்ல ஒரு சங்கிலியை வந்து உருவாக்கிடுங்க. முதல்ல ஒரு சங்கிலியை உருவாக்கிடுங்க. நான் இங்கே இந்த ரவுண்டு வந்து நான் மாற்றி போட்டிருக்கேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னொரு சங்கிலியாக நம்ம எடுத்துக்கலாம். உள்ளே வந்து ஒரு சிலிக்கன் போட்டுட்டு அதே மாதிரி இங்கே மேலே வந்து ஒரு சிலிக்கன் ஒன்று வரா மாதிரி நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. டாட் இருக்கிறது வந்து சிலிக்கன் ஒன்றுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, சாரி இங்கே இங்கே வச்சுக்கூடாது, இங்கே வச்சுக்கணும். ரைட்டா, இது இந்த செயின் இப்படி போயிட்டுருக்குமா, அப்போ இதுக்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் வருமா? இங்கே வந்து ஜாயின் ஆகிறதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வராது சரியா, இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும். இதே இதே மாதிரியே வந்து இன்னொரு சங்கிலியை வந்து இங்கே இருக்க மாதிரி போட போகிறீங்க. இப்போ பாருங்கள், எஸ் அதே மாதிரி இங்கே வந்து இப்போ இங்கே வந்து ஒரு செயின் இருக்க மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து ட்ரா பண்ண முடியும் பாருங்களேன். அவ்வளோதான். இப்போ இது மாதிரி அந்த ஸ்டார் மாதிரி ரெண்டு ஸ்டார் மாதிரி போகிறத வந்து உங்களால் பார்க்க முடியுது இல்லையா, கரெக்டாக. இப்போ வந்து அதே மாதிரி இங்கே போட்டுக்கோங்க, இங்கே வந்து சிலிக்கன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ இது மாதிரி வந்து போயிட்டுருக்கோம். அது மாதிரி இங்கே வரைஞ்சிட்டிங்கன்னா ஸ்டார் மாதிரி வரும். இதுதான் வந்து புக்கில் வந்து நமக்கு இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக. இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாள் சிலிக்கேட்டுகளையும் வரையலாம். ஸோ இப்போ பாருங்கள், தாள் சிலிக்கேட்டுகளும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் வந்து சிலிக்கன் ஒன்று மேலே வந்து கீழே ஒன்று இருக்க மாதிரி நீங்கள் போட்டு ட்ரா பண்ணிட்டு வரலாம். இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷீட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வரும், தாள் அமைப்பானது வரும் சரியா. இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ட்ரிக் வந்து என்ன அப்படின்னா இதுதான் வந்து இதில் ஈஸியான ட்ரிக்கு, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த யூனிட்ஸ் எல்லாமே எப்படி எழுதுறாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இப்போது டீன்றது டெக்டோ சிலிக்கேட்டுகள், சின்றது செயின் சிலிக்கேட்டுகள் அதாவது வளைய சிலிக்கேட்டுகள், ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்ன்றது ரிங் சிலிக்கேட்டுகள், வளைய சிலிக்கேட்டுகள். இது வந்து சங்கிலி சிலிக்கேட்டுகள். ஓன்றது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ சிலிக்கேட்டுகள். எஸ்ன்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஷீட் சிலிக்கேட். அப்புறம் பின்றது பைரோ சிலிக்கேட். அதுக்கப்புறம் ஓன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க போகிறோம். உதாரணத்துக்காக இப்போ நம்ம ஆர்த்தோ சிலிக்கேட்டுகளை எடுத்துப்போம். ஓகே, ஆர்த்தோ சிலிக்கேட்டுகள் இது வந்து டபுள் செயின் சிலிக்கேட், இங்கே வந்து டி வரணும் ரைட்டாக, இங்கே வந்து டி வரணும். டபுள் செயின் சிலிக்கேட் நான் ஓன் போட்டேன், அதான் டபுள் செயின் சிலிக்கேட் டி வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆர்த்தோ சிலிக்கேட்டுகள் இங்கே வேணும் பார்த்தீங்களா, இங்கே ஆர்த்தோ சிலிக்கேட்டு வந்து நம்ம என்ன போட்டோம் SiO4 4- போட்டோமா. இப்போ நீங்கள் இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆர்த்தோ சிலிக்கேட்டில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கான் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 1 கரெக்டாக. அப்போ Si1ன்றது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து பாருங்கள் 4 இருக்குது, SiO4 அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு SiO4 4- அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வேண்டியது. நெகட்டிவ் சார்ஜ் நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷீட் சிலிக்கேட்டுன்னு வச்சிங்களேன், ஷீட் சிலிக்கேட்னா தாள் சிலிக்கேட்டுகள். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாள் சிலிக்கேட்டுக்கு வந்து நம்ம என்ன வாய்ப்பாடு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா Si2O5 அப்படி கொடுத்துட்டு Si2O5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும் N2N- அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. இது மாதிரி வந்து ஈஸியாக அந்த ஃபார்ம்லாம் வந்து நம்ம எழுதிடலாம். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரியா. இது வந்து நல்லா TCR OSPD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைமையாக ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சுட்டு இது ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 2 2 அப்புறம் வந்து 1 1 1 அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. ஸோ இது மாதிரி வந்து ஈஸியாக உங்களுக்கு இந்த அமைப்பு அந்த அமைப்பை எழுதுறதுக்கு இந்த வாய்ப்பாடு வந்து உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிலிக்கேட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எழுதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜியோலைட்டுகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஜியோலைட்டுகள் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு +1 காரம் மற்றும் காரமண் உலோகங்களில் இந்த டாபிக் அங்கேயே படித்தது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இது தண்ணீரினுடைய கடினத்தன்மையை நீக்குவதற்கு பயன்பட்டது அப்படின்றத நம்ம அங்கேயே படிச்சிருப்போம். அதுவும் குறிப்பாக நீரினுடைய நிரந்தர கடினத்தன்மையை நீக்கிறதுக்கு ஒரு முக்கிய ஒரு பொருளாக இந்த ஜியோலைட்டுகள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன வரையறை அப்படின்னா ஜியோலைட்டுகள் அப்படின்றத பார்த்திங்கன்னா அலுமினியமும் சிலிக்கானும் ஆக்சிஜனும் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒழுங்கான முப்பரிமான கட்டுமான அமைப்பில் இருக்கின்ற ஒரு படிக திண்மங்கள் அப்படின்றது தான் இதுக்கான வரையறை
சரியா? அதாவது என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதில் அலுமினியம் இருக்குது, சிலிக்கன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஒழுங்கான முப்பரிமாண கட்டுமான அமைப்பில் இருந்து இந்த திண்மங்களை உருவாக்குகின்றது. அதுக்கு பேர் தான் ஜியோலைட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஜியோலைட்டுகளுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு, பொதுவான வாய்ப்பாடு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், NaOAl2O3.XSiO2.YH2O அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய மூலக்கூறு வாய்ப்பாடா சார் அப்படின்னா, இல்லை சிம்பிள் தான். இதில் எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 2-10 வரை எண்ணிக்கை மாறுபடும், ஒய்யினுடைய மதிப்பு 2-6 வரை மதிப்புகள் மாறுபடும். சரியா? ரொம்ப ஈஸியானது தான் இது, படிக்கிறது தான் ரொம்ப அப்படி பார்க்குறதுக்கு தான் சிரமமாக இருக்க மாதிரி தெரியும். அதே மாதிரி இவை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீரேறிய சோடியம் அலுமினோ சிலிக்கேட்டுகளாக இதை நம்ம எடுத்துக்க முடியும். சரியா? நம்ம சிலிக்கேட்டுகள் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, இது சோடியம் அலுமினோ சிலிக்கேட்டை எடுத்துக்க முடியும், நீரேறிய சோடியம் அலுமினோ சிலிக்கேட். ஏன்னா இது எஸ்ஐ ஓட்டு அப்படின்ற அழகு வரனால சிலிக்கேட்டுன்னு சொல்லலாம். நீரேறியன்றது அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா H2O இருக்கும். சோடியத்தினுடைய அழகு அப்படின்றது முதல்ல வந்து உங்களுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அப்போது நீரேறிய சோடியம் அலுமினோ சிலிக்கேட்டுகள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜியோலைட்டுகள்னு சொல்கிறோம். சரி, இது எப்படி சார் வந்து நிரந்தர கடினத்தன்மை நீக்குது அப்படின்னா, அது காரணம் வந்து அமைப்பு தான். அந்த தேன்கூடு அமைப்பை ஒத்த முப்பரிமாண படிக அமைப்பை ஜியோலைட் பெற்றிருக்கிறதுனால நீரினுடைய நிரந்தர கடினத்தன்மை நீக்குகின்றது அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கிங்க. ஓகே, தேன்கூடு அமைப்பை ஒத்த முப்பரிமாண படிக அமைப்பை இது பெற்றிருக்கிறதுனால நீரினுடைய நிரந்தர கனித்தன்மை நீக்குவதற்கு இது மிக சிறந்த ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்றத படிச்சிங்கன்னா இந்த ஜியோலைட்டிகள் டாபிக் வந்து முடியுது. சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது பீத்தொகை தனிமங்கள் பார்ட் 1 செகண்ட் லெசன். இதில் 13வது தொகுதியை பற்றியும் 14வது தொகுதியை பற்றியும் நம்ம மேக்ஸிமம் படிச்சிட்டோம். இதை படித்த சொன்ன விஷயங்களை நல்லா நீங்கள் நினைவுபடுத்தி பார்த்துக்கோங்க, நல்லா படித்து நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் தொகுதியிலேருந்து ஆரம்பித்து மந்தவாயுக்கள் வரைக்கும் நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். சரியா? இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் நல்லா நினைவுபடுத்தி பார்த்துக்கோங்க, நிறைய எழுதி பாருங்கள். வேதியியலை பொறுத்த வரைக்கும் வினைகளை நீங்கள் எழுதி பார்த்தா மட்டும்தான் மனசில் பதியும். சரியா? அப்புறம் அந்த எங்கெங்கெல்லாம் அவுட்லைன் போட முடியுமோ, மைண்ட் மேப் போட முடியுமோ அதெல்லாம் போட்டு அட்டவணை போட முடியாத இடத்துல அட்டவணை போட்டு ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியானதாக மாறும். சரியா? அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.